ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்கவிலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் தங்கவிலை என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மாதிரி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து இன்க்ரீஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்த்தோன்னா $1770 ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 45 ரூபா இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கிற வரைக்குமே வந்து ஒரு மந்தமான சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல தான் இந்த ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் செஷன் முடிவு வரைக்குமே வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகலை. இதேமாதிரி தான் சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்த்தோன்னா $22.68 ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 60 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 93.82 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மட்டும் வந்து ஒரு 0.23% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த 94 பாயிண்ட்ஸ் வந்து தக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்துருந்துச்சு. ஸோ ஃபோர்காஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸாக தான் வந்துச்சு. பட் ஆனால் வந்து இந்த எக்கனாமிக் டேட்டா அடிப்படையில் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ஆகலை. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒபெக் ப்ளஸ் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்கோட அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து டாக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலும் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த சப்ளை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால் ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக வந்திருக்கு. ஸோ 7-year high அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு சுச்சுவேஷனாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ரீசனால் தான் இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் எக்கனாமிக் இன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10:30 AST முன்னாடி எந்த ஒரு எக்கனாமிக் இவன்ட்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் ரைஸ் தான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நாளையோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட